ஹே, வெல்கம் டு அனதர் சிண்ட்ராஸ் வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோங்மென் மார்க்கெட். இது வந்து தைவானில் இருக்கிற ஒரு நார்மல் மார்க்கெட். நான் வழக்கமாக இந்த மார்க்கெட்டுக்கு தான் போவேன். இது ரொம்ப ரொம்ப லாங்கான ஸ்ட்ரெச்சு. ஸோ இதோட அஃபிஷியல் என்ட்ரன்ஸ் வந்து இன்னொரு இடத்துல இருக்குது. நம்ம அது வழியாக போகாமல் வேறு ஒரு எண்ட் வழியாக போகிறோம். அப்போ தான் அது எல்லாத்தையும் வந்து நீட்டாக கவர் பண்ண முடியுங்கிறதுக்காக. வாங்க, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மார்க்கெட்டில் வந்து வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, ஏற்கனவே சமைச்சு வச்ச சாப்பாடு எல்லாமே கிடைக்கும். இப்போது இங்கே வந்து மீன், கறி இது எல்லாமே இருந்தும் இங்கே எங்கேயுமே வந்து ரொம்ப நாத்தோலாம் அடிக்காது. ரொம்ப க்ளீனாக வச்சுருப்பாங்க எப்பயுமே. எங்கேயும் இந்த ரத்தம் வழிகிறதோ இல்லை அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இருக்காது. தைவானில் இருக்கிற ஒன் ஆஃப் த க்ளீனஸ்ட் மார்க்கெட்டு அப்படின்னு கேள்விப்பட்டோம். இது வந்து ஒரு வித்தியாசமான இந்த ஊர் ஃப்ரூட்டு. ஆனால் இதுக்கு பேர் தெரியல, பார்க்க தக்காளி மாதிரியே இருக்கும். நாங்கள் இன்னும் ட்ரை பண்ணலை, இப்போ தான் வாங்கியிருக்கோம். பழம் வந்து ஒரு புது பழம் மாதிரி தான் இருக்குது. பார்க்குறதுக்கு மாம்பழமும் பேரிக்காவையும் ஹைப்ரிட் பண்ண மாதிரி. இந்த ஊரில் வந்து நிறைய ஹைப்ரிட் பழங்கள் வந்து செய்வாங்க. அதுதான் இங்கே இருக்கிற ஸ்பெஷாலிட்டியே. ஸோ இந்த பழத்தை வந்து நாங்கள் வாங்கி ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். இது ஒரு பீஸ் வந்து இந்த ஊர் $130. நான் 90 வரணும். வாங்க, இந்த கடைக்குள்ள போய் பார்ப்போம். இதான் வெங்காயம் சைஸ். இந்த ஊர்ல எல்லாமே பெருசு பெருசா இருக்கும். இந்த ஒரு வெங்காயம் வந்து இந்த ஊரு காசு $35. எனக்கு இந்த காயோட பேர் தெரியாது, ஆனா ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு முடிவு பண்ணியாச்சு. நாங்கள் இது வரைக்கும் இந்த மார்க்கெட்டில் மீனோ கறியோ வாங்கினதே இல்லை. பட் சூன் இதை ட்ரை பண்ணி பார்க்க. இது வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்டோர் மாதிரி. ஆனால் இங்கே எப்பவுமே வந்து ஒரே ஜாமான் விற்கவே மாட்டாங்க. ஒரு ஒரு வாட்டியும் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் துணி விற்பாங்க, ஒரு நாள் ஷூ விற்பாங்க, ஒரு நாள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் விற்பாங்க அந்த மாதிரி. ஸோ இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இது இந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி. இங்கே வந்து நிறைய சாப்பாடை வந்து நல்ல ஒரு ஃப்ரேக்ரெண்ட்டான சூப் மாதிரி அதிலே வேக வச்சு செஞ்சுருப்பாங்க. இது எல்லாமே சமைச்ச சாப்பாடு தான். இதை இவங்க ஆளுங்க வந்து வெயிட் போட்டு வாங்கி அப்படியே நேராக வெட்டி சாப்பிட்ருவாங்க. இது வந்து ஒரு சின்ன கடை தான். நான் வழக்கமாக இந்த கடையில் வந்து கீரை வாங்குவேன். யூஸ்வலாக நல்லாயிருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் இவங்கக்கிட்ட வாங்கிக்குவேன்.
இந்த ஊரில் எல்லா இடத்துலையுமே வந்து பூண்டுலாம் கிடைக்காது, சம்டைம்ஸ் சில சில கடைகள் மட்டும்தான் கிடைக்கும். இன்னைக்கு இதை பார்த்தனால எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து யூஷுவலா வாங்குவேன். இங்க நிறைய நேரத்துல வந்து ஒரு சில ஐட்டம் மட்டும் ரொம்ப கம்மி விலைக்கு கிடைக்கும். இந்த இடத்துல வந்து ரோட் சைடில் எல்லா மார்க்கெட்டுமே இருந்துச்சு, இந்த சைடில் பின்னாடி எல்லா இடத்துலையுமே இருக்கு. பட் இதுக்குள்ளே இருக்கிறது தான் வந்து ஆக்சுவல் ஒஃபிஷியல் மார்க்கெட்டு. வாங்க அதையும் போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கடையில் வந்து மீட்டை வாங்கி சமைச்சு அதுக்கப்புறம் அதை வந்து ட்ரை பண்ணி இந்த மாதிரி ஃப்ளாஸ் ஆக்கி வச்சுருப்பாங்க. இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். நாங்கள் இதை ட்ரை பண்ணியிருக்கோம், ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இந்த செக்ஷனில் இருக்கிற மார்க்கெட்டை பார்த்துட்டோம். அப்படியே மெயின் ரோடை க்ராஸ் பண்ணோன்னா இதே மாதிரி இன்னொரு செக்ஷன் இருக்குது. நான் இன்றைக்கி அந்த செக்ஷனில் எதுவுமே வாங்க போகிறதில்ல, ஆனால் உங்களுக்கு காட்டலான்னு இருக்கேன். வாங்க அதையும் பார்ப்போம். காய்கறியெல்லாம் முடிச்சாச்சு. அடுத்து நம்ம வர சைடில் வந்து சாப்பாடு கடையெல்லாம் இருக்கும். அதோட நேராக போனீங்கன்னா மெயின் ரோடு அடைஞ்சிருவோம். இது வந்து ஒரு டம்ப்ளிங் செய்கிற இடம். இங்கே எங்கேயுமே விற்கிற மாதிரி தெரியாது. அநேகமாக இவங்க வந்து இங்கே ரெடி பண்ணி வேற ஒரு இடத்துக்கு சென்ட் பண்ணுறாங்கன்னு தான் நினைக்கிறோம். ஆனால் இங்கே எப்பயுமே ஆளுங்க உட்காந்து இப்படி தீவிரமாக டம்ப்ளிங் செஞ்சுட்டே இருப்பாங்க.
அவ்வளோதாங்க, இந்த டொக்குமெண்ட் மார்க்கெட் இதோட முடிஞ்சிருச்சு. இங்கே தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கியாச்சு. இப்போ வாங்க, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். பாய்.